இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற பப்பட் ஒர்க் டூலை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். பின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை நான் இதை அசைக்கும் போது நமக்கு அது அழகாக நமக்கு அசைஞ்சு கொடுத்துது. இருக்கிற ஷேப்பை நமக்கு டிஸ்டார்டடாக காட்டும். அசைக்கும் போது இந்த கை பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே வருது. இப்போ நான் இந்த நெக் பாயிண்ட் பின்னை கிளிக் பண்ணிவிட்டு செட் பின் ஃபார்வர்ட் அபவ் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்த பிறகு இதை நான் அசைச்சேனா இங்கே பாருங்கள், இப்போ இது தலைக்கு பின்னாடி போகுது. ரெண்டு லேயர் இருக்க ஒரு டாக்குமெண்ட் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஜீப்ரா தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட். இப்போ நான் இதில் ஜீப்ரா இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் பப்பட் வார்ப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்ரா மேலே ஒரு மெஷ் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம கர்சர் ஒரு பின்னாக மாறி இருக்கு. ஸோ இந்த பின்னை எடுத்துகிட்டு நான் சில இடங்களில் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணுற இடங்கள்லாம் நமக்கு இப்போது ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம கிளிக் பண்ணாத இடங்களில் நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது அந்த இடங்கள் நமக்கு மூவ்மெண்ட் காட்டும். ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் வச்சு பண்ணும்போது நம்ம ஜாயின்ஸில் இந்த பின்னை நம்ம கிளிக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த இடங்கள் ஃபிக்ஸட் ஆகிடும். ஸோ மற்ற இடங்கள் நம்ம அசைக்கிறது மூலமாக அந்த இடங்களுக்கு நம்ம மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த நான் கால் பகுதி அசைக்கணும்னா நான் இங்கே ஒரு பின் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த கால் அசைக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே கால் நமக்கு அசையுது. அதே மாதிரி இந்த தலை அசைக்கணும்னா நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுக்கும்போது இந்த தலை அலையுது. ஸோ நான் இப்போ பின்னாடி இருக்கிற காலை நம்ம அசைக்கணும்னா ஸோ இங்கேலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த ரெண்டு காலும் சேர்ந்து நம்ம அசைகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எத்தனை பின்ஸ் வேணால் நம்ம கிளிக் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக பின்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும். நமக்கு பின் வேண்டானா நம்ம ஆல் ப்ரெஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணால் அந்த பின் டெலிட் ஆகிடும். இல்லைனா நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அழுதுனாலும் அந்த பின் டெலிட் ஆகிடும். இது மூன்று விதமான எலாஸ்டிசிட்டி லெவல் நமக்கு தரும். நார்மல்ன்றது நார்மலான ஒரு எலாஸ்டிசிட்டியும், ரிஜிட்ன்றதில் கொஞ்சம் டைட்டான ஒரு எலாஸ்டிசிட்டியும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டார்ட் வச்சோம்னா நமக்கு இருக்கிற ஷேப்பை நமக்கு டிஸ்டார்டடாக காட்டும். இப்போ பாருங்கள், டிஸ்டார்ட்னு வைக்கும்போது நமக்கு நம்மளோட உருவத்தையே அது வந்து மாற்றி காமிக்குது. இன்னொரு இமேஜ் செப்பரேட்டட் லேயர்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். அகைன் எடிட்டில் பப்பட் பார்ட் செலக்ட் பண்ணால் இங்கே நமக்கு மெஷ் உருவாகுது. ஸோ இந்த மெஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரசிக்கு மூன்று லெவல் கொடுத்துருக்காங்க. நார்மல், ஃபியூவர் பாயிண்ட்ஸ், மோர் பாயிண்ட்ஸ். மோர் பாயிண்ட்ஸ்னால் இன்னும் நல்லா அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும் நமக்கு, ஆனால் ப்ராசஸிங் டைம் ரொம்ப எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூவர் பாயிண்ட்ஸ்னால் நமக்கு அக்யூரசி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும். நார்மல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மீடியான லெவலில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஷோ மெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிக்கை நம்ம எடுத்து விட்டுட்டால் இந்த மெஷ் நமக்கு தெரியாது, ஆனாலும் பின் நமக்கு வேலை செய்யும். பப்பட் வார்ட் டூலும் நமக்கு வேலை செய்யும். நான் பின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை நான் இப்படி அசைக்கும் போது நமக்கு அது அழகாக நமக்கு அசைஞ்சு கொடுக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெண்டு லேயரில் ஒரு லேயரில் ஹியூமன் ஒருத்தர் இருக்கார், பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கை இருக்குது. ஸோ நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பப்பட் வார்ப் செலக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா மெஷ் ஆட் ஆகுது. அகெயின் நமக்கு ஹியூமன்ஸை நம்ம மேனிபுலேட் பண்ணும்போது நம்ம ஜாயின்ஸில் வந்து பின்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் வந்து நான் பின்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக், ஷோல்டர் இந்த மாதிரி இடங்களை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அழகாக நம்ம அசைக்கலாம். ஷோ மேஸ் நான் டிக்கை எடுத்து விட்டுறேன். இப்போ நமக்கு அசைகிறது அழகாக தெரியுது. நம்ம பின் பண்ணுற ஆர்டர் படி கீழேருந்து மேலே பின்ஸ் வந்துட்டுருக்கோம். அதாவது எடிட்டில் பப்பட் வார்ப் இப்போ நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த நெக் ஷோல்டரில் நான் பின் பண்ணிட்டேன். இந்த கையை நான் இப்படி அசைக்கும் போது இந்த கை பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே வருது. இப்போ நான் இந்த நெக் பாயிண்ட் பின்னை கிளிக் பண்ணிவிட்டு செட் பின் ஃபார்வர்ட் அபவ் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்த பிறகு இதை நான் அசைச்சனா இங்கே பாருங்கள், இப்போ இது தலைக்கு பின்னாடி போகுது. ஸோ பின்ஸை நம்ம மேலே கீழே மாற்றுறதன் மூலமாகவும் நமக்கு வேணுங்கிற எஃபெக்டை நம்ம இந்த பப்பட் வார்ப் டூல் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் பல வீடியோக்களுக்கு வரைக்கலையில் இணைந்திருப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.